ஏனென்பா ஏன்டா கேஸ் அடுப்பில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை வந்து குயிக்காக குக் பண்ண முடியுது, ஆனால் இதே விறகடுப்பில் வைக்கும்போது வந்து ஏன் டைம் ஆகுது, சீக்கிரம் குக் பண்ண முடியல, இதுக்கு எதுவும் ரீசன் இருக்குதா? ஏன்னா இதுக்கு வந்து மிகப்பெரிய ரீசன் இருக்குது. சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விறகடுப்பில் வந்து எரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலரில் எரியும். ஆனால் இதே இது நீங்கள் வந்து கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது, அதாவது எல்பிஜி கேஸ் ஸ்டவ்வில் வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதோடய ஃப்ளேம், அதாவது அந்த ஜுவாலை வந்து பார்த்தீங்கன்னா ஊதா கலரில் தெரியும். சரியா? ஏன் இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு செட்டன் எனர்ஜி இருக்கும், கரெக்டாக? அது வந்து ஒரு பொருளை வந்து எரிய வைக்கிறதுக்கு வந்து ஒரு மூணு விஷயம் நமக்கு தேவை. ஒன்று ஃபியூயல், அதாவது எரிபொருள், நெக்ஸ்ட்டு வந்து ஹீட்டு ஒரு பற்ற வைக்கிறதுக்கு ஒரு எனர்ஜி, நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஜன், இந்த மாதிரி ஒரு மூணு விஷயம் நமக்கு தேவைப்படுது, கரெக்டாக? இந்த விறகடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விறகு தான் ஃபியூயல், நாம் பற்றக்கிறோம் பார்த்தியா, தீ குச்சி வடவெட்ஸ் எதுனாலும் இருக்கலாம், நெக்ஸ்ட்டு வந்து ஆக்சிஜன் நம்ம சுற்றி இருக்கும், கரெக்டாக? அப்போ ஆக்சிஜனும் இந்த இருக்கக்கூடிய விறகும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் ஆகக்கூடியது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதுக்கு பேர் சொன்னால் கம்பஸ்டன் அப்படி சொல்லுவாங்க, அதாவது இன்கம்ப்ளீட் கம்பஸ்டன். கொஞ்சோண்டு கம்பஸ்டன் நடக்குதுன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான எனர்ஜி வந்து ப்ரொடியூஸ் ஆகாது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லோ கலரில் ஃப்ளேம் நமக்கு கொடுக்குது. இதே மாதிரி இந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து பார்த்தீங்கன்னா லிக்யூபைடு பெட்ரோலியம் கேஸ் இருக்குது பார்த்தியா, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கம்பஸ்டன் நல்லாவே நடக்கும், அதாவது ஆக்சிஜன் மாலிகுல்ஸோட நல்லாவே இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு வந்து அதிகமான எனர்ஜியை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான டெம்பரேச்சரை இந்த ஊதா கலர் தருது. சரியா? ஊதா கலர் மீன்ஸ் வாட்? ப்ளூ கலர் நமக்கு தருது. அக்கார்டிங் டு தி எனர்ஜிக்கும் வேவ் லென்த்துக்கும் உள்ள ரிலேஷன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸிக்குவல் டு ஹச்சி பை லாம்டா சொல்லுது, ரைட்டா? அப்போ ஒவ்வொரு நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விசிபிள் ரீஜனில் கூடிய ஏழு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். சரியா? அதாவது ரெட்டில் இருந்து வயல்டு வரைக்கும் செவன் கலர்ஸ் இருக்குதா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு வேவ் லென்த் இருக்கும். அப்ராக்சிமேட்டாக நான் எழுதியிருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இதான் அதோட வேவ் லென்த், கரெக்டாக? நமக்கு வந்து பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரும் எல்லோ கலர் தான் நம்மளால் பார்த்துருப்போம். சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேறு நியூஸ் பேப்பர்ஸ் இந்த மாதிரி மற்ற விஷயங்கள் நம்ம எரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர் கூட நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் அதோட எனர்ஜி அவுட் புட் நமக்கு கிடைக்கும், கலர்ஸும் கிடைக்கும், கரெக்டாக? அந்த கலர்ஸை பேஸ் பண்ணி அதுக்குள்ள வேவ் லென்த்தை நம்ம வந்து இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் உள்ள எனர்ஜி எவ்வளவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், ரைட்டா? அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரிலேஷனை பார்த்தீங்கன்னா எனர்ஜியும் வேவ் லென்த் எப்படி இருக்குது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது, ரைட்டா? அப்போ வேவ் லென்த் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும், அதிகமாக இருந்துச்சுன்னா எனர்ஜி கம்மியாக இருக்கும். சரியா? அப்போ இங்கே பாரு, எல்லோக்கு எப்படி இருக்குது 590 இருக்குது, ப்ளூ கலருக்கு பாரு 520 தான் இருக்குது, 520 மீன்ஸ் ஒன் நேனோ மீட்டர், ரைட்டா? அப்போ இதையும் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னா ப்ளூ கலருக்கு தான் அதிகமான எனர்ஜி இருக்கும். சரியா? அப்போ அதிகமான எனர்ஜி கொடுக்குது மீன்ஸ் வாட்? அதிகமான டெம்பரேச்சர் கிடைக்கும். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கேஸ் அடுப்பில் வைக்கும்போது ஒரு விஷயங்கள் நம்ம சமைக்கிறோம் அப்படின்னா குயிக்காக வந்து நம்மளால் சமைக்க முடியுது, விறகு அடுப்பில் வைக்கும்போது கொஞ்சம் டைம் ஆகுது. ரெண்டையுமே மேட்ச் பண்ணணும் அட் அ டைமில் வைக்கணும்னா இதை வந்து விறகு நம்ம நிறையா வச்சோம்னா நிறைய ஜுவாலை வரும், இதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து காம்பினேஷன் பண்ண முடியும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சூட் நம்ம, அதாவது சூட் மீன்ஸ் வாட்? புகை, கறி இந்த மாதிரி எதுவுமே நமக்கு வந்து வராது, ரொம்ப ரேராக மட்டும்தான் வரும். ஏன்னா வந்து அடுப்பில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, பர்னரில் எதுவும் போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா அடைப்பு எதுவும் இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு வந்து எல்லோ கலரில் தெரியும் அல்லது ஆரஞ்சு கலரில் நமக்கு தெரியும். ஆனால் நம்ம அந்த விறகு அடுப்பு எரிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கம்பஷன்ஸ் கம்மியாக நடக்கிறதுனால நம்ம கறி புகை இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு வந்து உருவாகுது. இதனால தான் ஊதா கலரில் எரியக்கூடிய அந்த அடுப்பு வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக வந்து ஒரு பொருளை சமைக்க முடியுது, விறகு அடுப்பில் எல்லோ கலரில் இருக்கக்கூடிய அடுப்பில் வந்து நம்ம சமைக்கக்கூடிய பொருள் வந்து ரொம்ப நேரம் ஆகுது. சரியா? அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரிலேஷன். சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.